நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டினுடைய நல்வாழ்த்துக்களையும் விசேஷமாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாய் தேவன் நம்முடைய இரக்கத்தினாலே அவருடைய கிருபையினாலே நமக்கு இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த எத்தனையோ ஆண்டுகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஆண்டை பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா? அந்த நோக்கம் என்ன என்பதை பரிசுத்த வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு இந்த முதல் கர்த்தருடைய நாளிலே, இந்த வருடத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக கொடுத்த சரீரம் இங்கே அப்பமாகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிந்தின ரத்தம் இங்கே திராட்சை பழ ரசமாகவும் இங்கே மாறி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்த அவர் மீண்டும் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாகவே அவர் உயிரோடு எழுந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஒட்டி அவர் பரமேறி சென்றிருக்கிறார். சரி, இந்த புதிய ஆண்டிலே இந்த முதல் தொழுகையிலே கூடி வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் எல்லாருமே, நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனே போல் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்துவின் சபையாருக்கு எழுதுகிற ஒரு நிருபம் 12:2 வசனத்தை யாராவது ஒரு சகோதரன் சத்தமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரோமாபுரியாருக்கு எழுதின புஸ்தகம் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உபதேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். இந்த புதிய வருடத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாளின் இந்த தொழுகையில தேவன் நம்மோடு இப்படி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் மூலமாக பரலோகத்தின் தேவன் நமக்கு உணர்த்தி வைக்கக்கூடிய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2022 இதே உலகத்துல இதே இடத்துலதான் நம்ம இருந்தோம். 2023 இதே இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஆனால் என்ன மாற்றம் வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்ப பரலோகத்தின் தேவன் இந்நாளிலே நமக்கு என்ன உணர்த்தி வைக்கிறார்? தேவனுடைய நன்மை எது, அவருக்கு எது பிரியம், நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். நம்முடைய மனம் எப்படி ஆக்கப்பட வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். புதிய ஆண்டில நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நான் பலவீகளை எல்லாம் வழித்துவிட்டு புதிய மனிதனாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மூச்சு செய்ய வேண்டும். அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். அப்ப பகுத்தறிந்தால்தானே நாம் அதன்படி நடந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவனுக்கு எது நன்மை என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த இரண்டையும் நாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்முடைய மனம் புதிதாக, நம்முடைய மனம் புதிதாகிற பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப நாம் என்ன செய்வோம்? நம்ம பாடல் பாடி நம்ம துதிக்கிற இல்லையா, தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். அப்படி நாம் பாடல் பாடுவதை போல நாம் மறுரூபமாக்கப்படுகிற பொழுது நாம் தேவசாயலாகவே மாறி நாம் தேவனோடு துதிக்கக்கூடிய, தேவனை துதிக்கக்கூடிய, தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
அப்போஸ்தலர் போய் தெசலோனிக்கே உள்ள சபைகளுக்கு எழுதுகிற பொழுது நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்ப நம்ம ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்துல என்ன படிச்சோம்? தேவனுடைய நன்மை, தேவனுக்கு எது பிரியம் என்பதை பகுத்தறிய வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்தறிந்தால்தான் அந்த சித்தத்தின்படி நாம் வாழ முடியும். இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் மொத்த வேஷம் தரிக்க முடியாது. அப்ப அவருக்கு எது நன்மை, எது பிரியம், எது சித்தம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயில் இருக்கிற கிறிஸ்தவ சபையாருக்கு தெளிவாக உணர்த்தி எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் இந்த உலகத்தினுடைய வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பாவ துன்பங்களுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். பாருங்க, மோசே பார்வனுடைய அரண்மனையில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவனாக அவன் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவன் அந்த விரும்பவில்லை. மோசே பெரியவனான போது அவன் பார்வன் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்களை எல்லாம், இந்த நிந்தைகளை எல்லாம் அனுபவிப்பது பெரிய பாக்கியம் என்று எண்ணி அந்த ஜனங்களோடு போய் அவன் சேர்ந்து கொண்டானான். ஆக இந்த போதைக்குரிய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எவ்வளவோ வரும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விடாது. அந்த விசுவாசத்திலே நாம் உறுதி கொள்ள மக்களாக இருந்து நாம் பரிசுத்தத்திலே நிலை கொண்டிருப்போமானால் நாம் மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவனோடு கூட நாம் என்னென்றைக்கு வாழும்படியான மிகப்பெரிய வாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார் தன்னுடைய முதலாவது நிருபத்தில 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது படிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்தராய் இருக்கிற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? அவர் நமக்காக கொடுத்த அவருடைய சரீரம், அவர் நமக்காக சிந்தின ரத்தம். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். ஆக அவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகவே நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்க இருக்கிறாருங்க? நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவர் இருக்கிறார் இல்லையா? குறைந்தீர்கள் நாம் படிக்கிறோம் இல்லையா? நீங்களே அந்த ஆலயம், அவர் தங்கும்படியான ஆலயம் நம்முடைய சரீரம். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனம். கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆக நம்முடைய தேவன் எங்க இருக்கார்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். அந்த இருதயத்தில் நாம் அவரை என்ன செய்ய வேண்டுமா? பரிசுத்தம் பண்ண வேண்டும்.
பரிசுத்தம் இல்லாம நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இல்லை. அப்ப எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நாம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும், அதைத்தான் பேதர் சொன்னார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள். பிள்ளைப்பெயர் 2:5 நாம் படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருப்போம், எப்படி இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் தகுதி உள்ள மக்களாக இந்த பூமியில வாழ்வோம். இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் மொத்த வேஷம் தரிக்க மாட்டோம். அதுதான் சொல்ற இந்த வேஷம் இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் மொத்த வேஷம் தரிக்க கூடாது. நாம் சபைக்குள்ளாக வந்த ஒருவராகவும் சபையை விட்டு வெளியிட போகும்போது இன்னொருவராகவும் அப்படிப்பட்ட உலக வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இந்த புதிய ஆண்டில இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில நான் பிரவேசிக்கிற பொழுது எப்படிப்பட்டவனாக நான் பிரவேசிக்க வேண்டும், என்னை நான் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அழகா சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 என்ன சொல்றாரு வாசிங்க, வேகமாக 10 நிமிஷம்தான். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். எல்லாத்துக்குமே சொன்னார், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அதுக்கு ஒரு வார்த்தை கூடுதலா சொல்றாரு, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணுமா. நீதி செய்யறவன் நீதி செய்துட்டு போட்டோம், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருந்துட்டு போட்டோம். ஆனா பரிசுத்தமா இருக்கிற ஒரு மனிதன், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு பிள்ளையோ அவர்கள் இன்னும் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே 1 Peter 1:16 படிக்கிறோம், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆகையால் நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்க, நீங்கள் பரிசுத்தமாயிருங்க. அதுதான் தேவனுக்கு சித்தம், அதுதான் தேவனுக்கு பிரியம். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த புதிய ஆண்டிலே முதல் கர்த்துடைய தொழுகையிலே கர்த்துடைய பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவருமே பரிசுத்தமுள்ளவர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். பரிசுத்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். எது வரைக்கும் நான் வரணும், எது வரைக்கும் நான் இதில் அப்படி கலந்து கொள்ளணும். 1 Thessalonians 5:23 கடைசியா 1 Thessalonians 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது உச்சமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, நான் எது வரைக்கும் பரிசுத்தமா இருக்கணும், ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் பரிசுத்தமா வந்து இதுல கலந்துட்ட போதுமா, அல்லது என் வீட்டுல இருக்கும்போது, அல்லது ஏதாவது ஒரு பிரேயருக்கு வரும்போது மட்டும் நான் பரிசுத்தமா இருந்தா போதுமா? இல்ல, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் எப்போ வருவார் நமக்கு தெரியாது, மனுஷகுமாரனுக்கே தெரியாது. அந்த நாளிகையும் அந்த நாளும் பிதா ஒருவர் தவிர ஒருவருக்குமே தெரியாது. அப்ப எது வரைக்கும் நான் பரிசுத்தமா இருக்கணும், எதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், லிஸ்டா கொடுக்குறாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது உங்களுடைய ஆவி
ஆத்மா சரீரம் முழுவதும் உச்சமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனிதன் மூன்று பாகமாக படைக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. அவனுக்குள்ளாக ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம். இதுல ஒண்ணு இல்லைனாலும் அவன் மூணு மனிதனா இருக்க முடியாது. ஆவிங்கிறது உயிர், உயிர் இல்லைன்னா மனுஷனா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரி, ஆவி இருக்குது, சரீரம் இருக்குது, ஆத்மா இல்லைன்னா ஹோமஸ்டேஜில் போயிடுவான்ல, அவன் எழுப்பி நடக்க கூட முடியாது. அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது, ஆத்மா இல்லைன்னா. அப்போ அவனுக்குள்ள ஆவி இருக்கணும், ஆத்மா இருக்கணும். சரி, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. அப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைந்ததுதான் மனிதன். இந்த மூன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும். எது வரைக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும். காக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, குற்றமற்றவர்களாக நாம் இந்த பூமியில நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே, நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செயல்களிலே, எல்லாவற்றிலேயும் பரிசுத்தத்தை மாத்திரம் நாம் காண்பித்து தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு நன்மையான அவருடைய சித்தத்தின்படி வாழ்வோம். பொறுமையாய் கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமைக்கும் கவனத்துக்கும் நன்றி.